ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். மொத்த உலகத்தில் முதல் முறையாக இந்தியா கண்டுபிடித்துள்ள செபெக்ஸ் 2 எனப்படும் மிக சக்தி வாய்ந்த வெடிமருந்து. இது உலக அளவில் இதுவரையிலும் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிமருந்தாக கருதப்படக்கூடிய டிஎன்டி, அதாவது ட்ரை நைட்ரோ டவுலீன் எனப்படும் வெடிகுண்டை விட மிக சக்தி வாய்ந்தது என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் டேஞ்சரான ஒரு அபாயகரமான ஒரு லீத்தல் வெடிமருந்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது, சர்டிஃபை செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் கடற்படையால் சோதனை செய்யப்பட்டு உலக அளவில் மிகவும் பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய டிஎன்டி எனப்படும் வெடிமருந்தை விட 2 மடங்கு வெடிக்கும் சக்தி அதிகமானது என சர்டிஃபை செய்யப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் உலக அளவில் அணு ஆயுதம் அல்லாத வெடிகுண்டுகளில் இதுவே சக்தி வாய்ந்தது, அதிக சக்தி வாய்ந்தது என சர்டிஃபை செய்யப்பட்டுள்ளது. அதாவது உலக அளவில் இனிமேல் ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட் வெடிகுண்டுகள் தயாரிப்பதில் இது ஒரு பெரிய ஆயுத புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இந்த வெடிமருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது உலக அளவில் சாலிட் எரிபொருள், லிக்யூட் ஃபியூல் என எதுவாக இருந்தாலும் திரவ திட வெடிப்பொருட்கள் கம்ப்ரஸ் செய்யப்பட்டு அதனை வெடிமருந்தாக ஃபில் செய்யப்பட்டு செயல்படுத்துவதுதான் ஏவுகணை, அணு ஆயுதம், பீரங்கிகள் போன்ற மிக சக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதங்கள். எனவே தற்போது இந்தியா கண்டுபிடித்துள்ள இந்த செபெக்ஸ் 2 வெடிமருந்து பயன்படுத்தி தயாரிக்கப்படும் ஆயுதங்கள் இதுவரை உலக அளவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை விட 2 மடங்கு அதிகமாக அழிவுகளை உருவாக்கக்கூடிய ஆயுதங்களாக மாறும். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய நமது அரசின் நிறுவனமான எக்கனாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் கீழ் பணி செய்யக்கூடிய இருக்கக்கூடிய சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் என்ற நிறுவனத்தால் இந்த கொடூரமான ஆயுத மருந்து உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது உலக அளவில் தயாரிக்கப்படக்கூடிய ஆயுதங்களின் அழிக்கும் சக்தியை அதிகரிக்கும், அல்மோஸ்ட் 2 மடங்காக்கும். இதனுடைய அழிக்கும் சக்தி 2 மடங்காகும் என்று சொல்லும் போது ஆர்டிலரி ஷெல்ஸ் மற்றும் அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்படும் வார் ஹெட்ஸ் போன்றவற்றின் மொத்த எடையை இந்த வெடிமருந்து பெரிய அளவில் குறைக்க முடியும். நீங்க பாருங்க, உலக அளவில் இன்று ஆயுத சந்தையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆயுதங்களையும் விட இதனுடைய பிளாஸ்ட் பொட்டன்ட் அதிகமாக இருக்கும், 2 மடங்காக இருக்கும். உலக அளவில் இது மாதிரியான வெடிக்கும் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும் ஆயுதம் எந்த நாட்டிடமுமே எந்த நாடுமே கண்டுபிடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இது மொத்த மிலிட்டரி ஆபரேஷன் செய்யக்கூடிய வழிமுறைகளை மாற்றும். பல விதமான ரிகரஸ் சோதனைகளுக்கு பிறகு இந்த ஆயுதம் இந்தியாவின் கடற்படையால், இந்தியாவின் நேவியால், இந்தியாவின் மிலிட்டரி பயன்பாட்டிற்கும் இந்தியாவின் ஆயுத ஏற்றுமதி சந்தைக்கும் ரொம்ப பொருத்தமான ஆயுதம் என்று சர்டிஃபை செய்யப்பட்டுள்ளது. இது சர்டிஃபை ஆனது இந்தியாவுக்கு மட்டுமல்ல, மொத்த உலக ஆயுத சந்தையை ரீவாம்ப் செய்யக்கூடிய, மொத்தமாக புரட்டி போடும் அளவில் ஒரு புதிய சாதனையாக மொத்த உலகமுமே, மொத்த ஆயுத சந்தைகளுமே ஆச்சரியப்படும் அளவில் இது ஒரு புதிய ஆயுதமாக மாறியுள்ளது. உலக அளவில் என்ஹான்ஸ்டு ஃபயர் பவர் மற்றும் டிஸ்ட்ரக்டிவ் பவரை அதிகரிக்கும் அளவில் உலக மிலிட்டரியை மாற்றக்கூடிய ஆயுதமாக இந்த புதிய செபெக்ஸ் 2 மாறியுள்ளது. இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதனை ஏற்றுமதிக்கு ஏற்றாற் போல சர்டிஃபை செய்துள்ள காரணத்தால் முதலில் இந்த ஆயுதங்களை, இந்த செபெக்ஸ் 2 என்ற வெடிமருந்தை சைனா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யக்கூடாது. அது ஒரு பெரிய சிக்கலாக மாறுகிறது. ஒரு பொருள் சந்தையில் இருக்கும்போது அதை யார் வாங்குவார்கள், யார் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத விக்ரவர் நிர்ணயிப்பது ரொம்பவும் கடினம். ஏன்னா உலகத்தின் ஆயுத சந்தை என்பது பல கோணங்களில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாபாரம். இன்னைக்கு உலகத்தில் அமைதி இல்லாமல் இருப்பதற்கு காரணமே ஆயுத வியாபாரங்களை எப்படி வேறு கோணங்களில் அதிகரிப்பது அப்படிங்கிற உலக தலைவர்களின் தூக்கமில்லாத எண்ணம் தான். இரண்டாவதாக, உலக அளவில் மற்ற ஐரோப்பிய, மற்ற மேற்கத்திய மற்றும் வளைகுடா நாடுகளுக்கு நம்ம இந்த ஆயுதங்களை விற்பனை செய்யும் போது அவர்களுக்குள்ளேயே அவர்களின் ஆயுதங்களை, ஏற்கனவே இருக்கக்கூடிய வெடிமருந்து பொருத்தப்பட்ட ஆயுதங்களை, ரீஃபில் செய்யப்பட்ட ஆயுதங்களை ரீவாம்ப் செய்ய வேண்டிய, அதாவது ரீபில்ட் பண்ண வேண்டிய போட்டி நிலைமை உருவாகிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள்,
செபெக்ஸ் டூ வெடிமருந்தை நாம ரஷ்யாவுக்கு விற்பனை செய்தோமானால் ரஷ்யா அவர்களுடைய ஏவுகணைகளுக்கான எரிபொருட்களை செபெக்ஸ் டூ பயன்படுத்தி ரீஃபில் செய்த பிறகு ரஷ்யாவிடம் தற்போது இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஆல்மோஸ்ட் இரு மடங்கு சக்தி அதிகமான ஆயுதங்களாக மாறும்போது அவனுக்கு ஏற்றார் போல அவனுக்கு போட்டியாக உடனடியாக அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடும் மற்ற ஐரோப்பிய நாடுகளும் முக்கியமாக தற்போது நடக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போர் அல்லது இஸ்ரேல் காசா போர்களுக்கு மத்தியில் மற்ற எல்லா நாடுகளுமே உடனடியாக அவர்களுடைய ஆயுதங்களையும் அவர்களுடைய ஏவுகணை அணு ஆயுதங்கள் பீரங்கிகளில் பயன்படுத்தப்படும் வெடிபொருட்கள் வெடிகுண்டுகள் போன்றவற்றை இந்த செபெக்ஸ் டூ வெடிமருந்தால் ரீஃபில் செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய ஆயுத போட்டியை உருவாக்கும். அது இந்தியாவின் ஆயுத உற்பத்திக்கும் விற்பனை சந்தைக்கும் நல்ல உகந்த விஷயமாக மாறும் இருக்கும். ஆனால் அதனை நாம் செய்ய வேண்டுமா என்பதுதான் கேள்வி. நமது எதிரி நாடுகளை விட நமது இராணுவ சக்தி பெரிய அளவில் கம்பேர் செய்ய முடியாத அளவில் அதிகரிக்க வேண்டுமானால் நமக்குன்னு ஏதாவது கிளாசிஃபைடு எக்ஸ்க்ளூசிவ் வெரி யூனிக் ஆயுதங்கள் நம்ம கிட்ட கண்டிப்பாக தனித்துவமான ஆயுதங்கள் இருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் உலக ஆயுத சந்தையை அல்லது உலக அழிவின் வீரியத்தையே மாற்றும் வகையில் இருக்கக்கூடிய ஆயுத தயாரிப்புக்கான மூலப்பொருள் நம்ம கிட்ட இருக்கு. அதை நாம மட்டுமே வைத்திருப்பது நல்லதா இல்லையா? இன்னைக்கு மொத்த உலகத்தின் ஆயுத அந்த லேண்ட்ஸ்கேப்பே மாறும் அப்படின்ற அளவுல ஒரு இனோவேஷன், ஒரு டெக்னாலஜி, ஒரு ட்ரெயில் பிளேசிங் ஐடியா இன்னைக்கு வந்திருக்குன்னா அது வந்திருக்கவன் அந்த ஐடியாவை அந்த மூலப்பொருளை உலகத்தில் வேறு எங்கும் கிடைக்காத ஒரு மூலப்பொருளை அல்லது ஒரு ஃபார்முலாவை அவனே வைத்திருக்கணுமா, அதனை வியாபாரம் செய்ய வேண்டுமா? அதுதான் கேள்வி. மேற்கத்திய நாடுகளுக்கு முக்கியமாக நாம இதனை விற்பனை செய்யணுமா, ஏற்றுமதி முக்கியமா? பல லட்சம் கோடி வருமானம் இதனால் இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவின் பொருளாதாரம் பெரிய அளவில் வளரலாம். ஏற்றுமதி பொருளாதாரம் எதிர்பாராத விதத்தில் அதனுடைய மொத்த லேண்ட்ஸ்கேப் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளை செயினே மாறலாம். ஆனால் அது இந்தியாவுக்கு தேவையா? அது இந்தியாவுக்கு நல்லதா? அதுக்கு உங்களை போன்றவர்கள் தான் கண்டிப்பாக பதில் சொல்லணும். செபெக்ஸ் டூ இஸ் அ பவர்ஃபுல் நியூ எக்ஸ்ப்ளோசிவ் டெவலப்ட் பை இந்தியா, சர்டிஃபைட் பை த இந்தியன் நேவி அண்ட் considered one of the most powerful non-nuclear explosives in the world. சைனா வழியாக பாகிஸ்தான் கையிலோ, ஸ்ரீலங்கா வழியாக சைனா கையிலோ இது மாதிரியான ஆயுதங்கள் சிக்கிவிடக் கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழல நம்ம நாடு இருக்கு. இதில் இருக்க இன்னொரு பெரிய சிக்கல், உலக அளவில் இந்த புதிய எக்ஸ்ப்ளோசிவ் ஏற்றுமதி செய்யப்பட்டால் மொத்த உலக நாடுகளுமே தற்போது அவர்கள் வைத்திருக்கும் ஆயுதங்களை ஏற்படுத்தும் அழிவுகளை விட இரண்டு மடங்கு அதிகமான அழிவுகளை அவர்கள் புதியதாக ரீஃபில் செய்யப்பட்ட ஆயுதங்கள் உருவாக்கும். ஏற்கனவே இருக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி அழிப்பதற்கே நாம் இப்ப இருக்க மாதிரி 10 பூமிகள் தேவைப்படலாம். அப்படியானால் மொத்த உலகமுமே செபெக்ஸ் டூ வெடிமருந்து பயன்படுத்தி அவர்களுடைய ஆயுதங்களை ரீவேம்ப் செய்துவிட்டால், மொத்த லேண்ட்ஸ்கேப்பையும் மாற்றிவிட்டால், மொத்த ஆயுதங்களையும் ரீஃபில் செய்துவிட்டால் இந்த உலகத்தின் நிலைமை என்னவாகும்? அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல். எனவே தற்போதைய கேள்வி, இந்த ஆயுத மூலப்பொருளை செபெக்ஸ் டூ என்ற உலக புகழ் பெற்ற உலகத்தில் முதல் முதலாக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயுதங்களின் அளவை விட இரண்டு மடங்கு அழிவுகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருளை உலக நாடுகளுக்கு விற்பனை செய்யலாமா, அல்லது நாமே ரகசியமாக அந்த ஆயுதத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மொத்த உலகத்தையே பயமுறுத்தும் அளவுக்கு நம்ம நமக்கேற்றாற் போல ஆயுதங்களை தயாரிப்போமா? நீங்க சொல்லுங்க. பாகிஸ்தான், சைனா போன்ற ரோக் நேஷன்ஸ நெய்பரா ஒரு அண்டை நாடாக வச்சுக்கிட்டு இந்த ரகசியங்களை, இந்த ஆயுதங்களை விற்பனை செய்யலாமா? இந்த ஐபி, இந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸை விற்பனை செய்யலாமா? இதனுடைய மூலப்பொருள், இது ஒரு கச்சா பொருள், இந்த கச்சா பொருளை விற்பனை செய்யலாமா? நான் உண்மையாவே சொல்றேன், கொஞ்சம் அறிவியல் பேக்ரவுண்ட், சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்களுக்கு தான் இந்த டிஎன்டி வேர்சஸ் இந்த செபெக்ஸ் டூ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா அதனுடைய வித்தியாசம் உங்களுக்கு புரியும். நீங்க எந்த வெடிமருந்து, இந்த உலகத்துல எந்த வெடிமருந்து பார்த்தாலும், அணு ஆயுதமாக இருக்கட்டும், ஏவுகணையா இருக்கட்டும், பீரங்கிகளில் பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய பாம்பு போன்ற குண்டுகளாக இருக்கட்டும், எல்லாத்திலையுமே பயன்படுத்தக்கூடிய வெடிமருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வந்து மிலிட்டரி லெவலில் சொல்றது, இந்த துப்பாக்கி கல்யாணம் பட்டாசு வெடிக்கிறது அதை சொல்லலை.
பெரிய பெரிய மிலிட்டரி ஆபரேஷன்ஸ்ல பெரிய பெரிய போர் முனைகளில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா தோஸ் ஆர் பில்ட் பை டிஎன்டி. ஆனா இன்னைக்கு டிஎன்டியை விட 2 மடங்கு சக்தி அதிகமான இந்த செபெக்ஸ் டூ நம்ம நாட்டுக்கிட்ட இருக்கு. அதை இப்பதான் முதல் முறையாக சர்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இத சைனா பாகிஸ்தான் போன்ற ரோக் நாடுகள் திருட்டு நாடுகள் நம்மளை சுத்தி இருக்கும்போது மற்ற நாடுகளுக்கு விற்பனை செய்யலாமா? இந்த கேள்விக்கான பதில் ரொம்ப சென்சிபிளான சென்சிட்டிவான ஒரு பதிலா இருக்கணும். இந்த மொத்த விஷயமுமே ஒரு சென்சிட்டிவான விஷயம். அதனால நீங்க இதற்கான பதில கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பாக பதில் சொல்லணும், சொல்லாம போயிடாதீங்க. இந்த செபெக்ஸ் டூ என்ற ஆயுதத்தை மொத்த ஆயுத லேண்ட்ஸ்கேப்பையே, மொத்த ஆயுத டிஸ்ட்ரிபியூஷனையே, மொத்த உலகத்தின் அழிவு சக்தியையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதத்தை இப்ப இந்தியா கையில இருக்கிறத நம்ம மற்ற நாடுகளுக்கு கொடுக்கலாமா, விற்பனை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுமே இதை நினைச்சு ப்ரௌடா ஃபீல் பண்ணணும், பெருமைப்படணும். அதனால இதை நீங்க ஷேர் பண்ணுங்க, சரியா? ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பாத்துக்கோங்க friends. Thank you.